இன்றைக்கி வந்து சூ சூ சார்லஸ்ன்ற கேம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது பிசி கேம் இல்லை, மொபைல்லே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற சூ சூ சார்லஸ் தான் இந்த கேமில் வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மொபைலில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு வந்து செக் பண்ண போகிறோம். சூ சூ சார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேம் தான் நல்லாயிருக்கும். ஏ என்னடா அந்த பைட்டுக்கார பசங்க டான்ஸ் ஆடிக்கிறானுங்க, டே டே என்னடா பண்ணுறீங்க, டே சார்லஸ் வந்துச்சுலாம் பாருங்கடா, இப்போ பாருங்கடாடி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேமுக்குள்ளே போனவொடனே இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்க ரெண்டு பேரும் ஆடினு இருக்கிறானுங்க. சரி ஓகே, அது பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துச்சுடா, இப்போ ஆடுங்கன்னா பார்க்கலாம், அவ்வளோதான் போட்டு தாக்கு. ஸோ இப்போ வந்து என்ட்ரன்ஸ், இந்த கேமோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேமுக்குள்ளே போன மிக்கிற பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இருங்க, இந்த கேமை வந்து தக்கு டக்குன்னு முடிக்கிறோம். ஸோ செம்மையாக ஆடு வருதுப்பா, எப்பா இங்கே சுத்தமாக தாங்க முடியல, ஆடு வர தொல்ல தாங்க முடியல. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயின் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து காயின்ஸ் வேணுமா, மேலே பார்த்தீங்களா காயின் வேணும். இந்த கேம் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி முடிக்கிதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ சூ சூ சார்லஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிசி கேமில் தான் விளையாட முடியும். ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா விளையாடலாம். ஆனால் மொபைலில் வந்து இந்த எம்பிக்கு இவ்வளோ பெரிய கேமை வந்து ஏதோ விட்டுருக்கானுங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஐடியான்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வந்து இந்த பல்ப்பு, அந்த பல்ப்பு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட்லாம் காமிச்சிடும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அது புது கேமில் நமக்கு ஒன்றுமே தெரியல. அதாவது அடுத்து வந்து என்ன கேம் போடலாம் அப்படின்ட்டு சொல்லிவிடுங்கப்பா, ஏன்னா வந்து என்ன கேம் போடுறதுனே தெரியல. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது வந்து வேறு கேம் போடலாம். ஏ வந்துச்சுடா வந்துச்சுடா, ஆடப்பாவி வந்துச்சுடா, ஆடாடி கஷ்டப்பட்டு ஏறினாடாடி, சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வந்து ரீட்ரை பண்ணலாம் ஓகேவா, ஒன்றும் தப்பு இல்லை, ஃபஸ்ட்டு டைம் விளையாடுறோம். ஸோ எப்படி முடிக்கிதுன்னு பார்த்தீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் எப்படி முடிக்கிதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ரூட்டு காமிங்கப்பா ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்துங்க, கையில் எடுத்துட்டு அப்புறம் வந்து கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி இல்லைனிங்களா, சின்ன கேம் தான் இது, ரொம்ப ரொம்ப சின்ன கேமு. ஸோ பிசி கம்பேர் பண்ண சொல்ல இதெல்லாம் ஒரு கேமே கிடையாது கைஸ், ஓகேவா. நம்மக்கிட்ட தான் பிசியிலலாம் ஆனாலும் மொபைலே விளையாடுவோம். இப்போ இந்த ட்ரைனிங் மேலே ஏறி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கேட்டை திறந்து விட்ருங்க. ஸோ அதாவது இது ஆக்டிவேட் பண்ணுறது ஓகேவா, ட்ரெயின் போய் அப்போ ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வந்து ஸோ அந்த ஹேண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஹேண்டு குத்த உடனே கன் சும்மா டொபடபடன்னு சுடுவாங்க. ஸோ அவ்வளோதான் முடிச்சு போச்சு ஓகேவா. ஸோ இது கேம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி இருக்கிற வேறு கேமை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுறது மொபைல்லாம் அவ்வளோதான் ப்ரோ விளையாட முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த கேமும். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறானுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்லஸ் தான் அது பேர் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இது வந்து அந்த கேமை கம்பேர் பண்ண சொல்ல இது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ்லாம் வச்சு பரவாயில்ல, ஆனால் வந்து பிசி கேம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் பார்த்துருக்கேன் ஆனால் விளையாடுனதில்லை. ஸோ ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் எங்கடா இருக்குது. ஸோ ஓகே, இந்த கீயை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் ஒன்று இருக்கும் பாருங்களேன், இது இருக்கிறதுலேயே மொக்கையான ட்ரெயின் கைஸ். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு இது ஓகேவா. பாருங்களா மேலே ஏறவே முடியல. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் போக ஆரம்பிச்சிச்சு ஓகேவா, போக ஆரம்பிச்சது பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ அவ்வளோதான் மறுபடியும் கீழே இறங்கிட்டேன். ஆடா என்னடா இது டே, என்னடா கீழே இறங்கினே இருக்கிறேன். ஸோ அப்புறம் நோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்லஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வந்து ஸ்பைடர் வரவே இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கிறேன் ஓகேவா. போன கேம் விளையாட சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும் போதே வந்து அந்த சார்லஸ் வந்துடும் ஓகேவா, அது பேர் சார்லஸ் தான் ஸ்பைடர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடிச்சிடும். ஸோ இந்த வாட்டி வந்து நான் கீழே இறங்குறேன், ஆனால் பார்த்திங்கன்னா அது பைத்தியம் வந்து எங்கேயோ சுற்றி நிற்குதாங்க பாருங்களா, அங்கேயே சுற்றி நிற்குது. ஸோ இந்த கேமை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேமு வந்து தயாரித்து ஒரு பார்த்தாருன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு மொக்க பண்ணி விட்டாங்க. ஸோ போன கேமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வழியாக கைஸ் எப்படியோ வந்து அந்த ட்ரெயினில் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டேன். இந்த கன்னாண்ட இந்த கன்னாண்ட வந்து பைத்தியம் எங்கேயோ சுட்டுனுங்க, அடே இங்கே வந்து பா ஸ்பைடர் எங்கேயோ சுட்டுந்தான் இப்படி. ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே எனக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் சுத்தமாக அடி மட்டமாக இருக்குது. ஸோ போன கேமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதை அது கம்பேர் பண்ண சொல்ல 50% கூட இல்லை. ஸோ எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை சுட ஆரம்பிச்சுட்டேன், மேலே பார்த்தீங்கன்னா அது பாயிண்ட் குறையுதா. ஸோ இப்படி தான் இப்போ மக்களே. ஸோ சூ சூ சார்லஸ் பிசியில் விளையாடுற ஃபீல் இதில் வரல. ஸோ இருந்தாலும் ஒரு மனசை தேர்த்திக்கலாம், நம்மளால் பிசிக்கெலாம் போக முடியாதுல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு எந்த கேமை போடலாம் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போடுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.